நண்பர்களே, தொடர்ந்து நாம் நடத்தி வரும் இந்த ஆடி மாத அம்பாள் ஆராதனையில் இன்று குருவாரம். குருவாரம் என்றால் நமக்கு குருவாக அமைந்துவிட்ட குரு தட்சிணாமூர்த்தி, எண்ணவன் மன்னவன் கண்ணவன் தென்னவன் என்று நான் போற்றும் அந்த தென்திசை கடவுள் தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தியை பற்றி நாம் நினைக்கும் பொழுது இந்த உலகத்தில் நிறைய மக்களுக்கு சனாதன தர்மம் என்று சொல்கிறோமே அந்த இந்து தர்மத்திற்கு ஒரு குருவாகவே அமைந்து ஒரு நல்ல பாதை அமைத்து கொடுத்து நல்ல வழிகாட்டி ஆன்மீக பாதையிலே மிகவும் ஒரு செப்பனிட்ட பாதையிலேயே நம்மை அழைத்து சென்ற மகா பெரியவர் என்று உலகமே போற்றும் காஞ்சி மகா பெரியவர், அவரை நினைத்து அவர் மேல் நான் எழுதிய ஒரு பக்தி பாடலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். குரு என்ற வார்த்தையை நான் சொல்லும்பொழுது உடனே எனக்கு எனது மனதிற்கு முன் வருவது, மனத்திரைக்கு முன் வருவது மகா பெரியவர். அவரை ஜகத்குரு என்றே போற்றினார்கள். இதை பற்றி அவரிடம் பேசும்பொழுது அவர் மிக எளிமையாக தன்னடக்கத்துடன் சிறிது நகைச்சுவை உணர்ச்சியும் கூடி பேசக்கூடிய ஒரு குரு. அவர் சொன்னார், எல்லோரும் உங்களை ஜகத்குரு ஜகத்குரு என்று அழைக்கிறார்களே, இந்த ஜகத்திற்கே இந்த உலகத்திற்கே நீங்கள் தான் குருவா என்று கேட்டார். உடனே அவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், அப்படியல்ல, இந்த ஜகம் எனக்கு குருவாகி இருக்கிறது. இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள், மண், மரம், கொடி, செடி, பூ, விலங்குகள், பறவைகள், மீன், இப்படி அனைத்தும் மனிதர்கள் உட்பட அனைவரும் எனக்கு குருவாகவே அமைந்து விட்டார்கள். ஒவ்வொரு நாளும் நான் ஏதேனும் ஒரு பாடம் படிக்கிறேன் இவர்கள் மூலம். எனவே இந்த ஜகம்தான் எனக்கு குரு, ஜகத்குரு என்று அவர்கள் அழைப்பது இதை மனதில் கொண்டுதான் என்று மிக அமைதியாக அழகாக ஒரு பதில் சொன்னார். எனவே இன்று அந்த ஜகத்குருவை பற்றி இந்த குருவாரத்தில் நாம் நினைப்போம். அவரை பற்றி நான் எழுதிய ஒரு பாடலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த பாடலை மிக அழகாக பக்திபூர்வமாக நமது அமரர் அந்த திரை இசை திலகம் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் மிக அழகாக பாடியிருப்பார். பாடல் வரிகளுக்கு செல்வோமா? மாந்தரெல்லாம் உன் நிழலில், நீயோ மாமரத்து நிழலில், வேந்தரும் வெற்று மனிதரும் ஒன்றே பாந்தமாய் இதை உணர்த்தி நிந்தன் பரம அனுகிரகத்தை பாருக்கு அளித்த காமாட்சியின் அம்சமான காமகோடி நீ, காஞ்சி காமகோடி நீ. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, பஜாமி சங்கர நவாமி சங்கர. பஜாமி சங்கர என்றால் பஜனைகள் மூலம் சங்கரா சங்கரா என்று சொல்கிறோம். நவாமி சங்கரா என்றால் அவருடைய பலவிதமான நாமங்களை சொல்லி சொல்லி நாம் சங்கரா சங்கரா என்று சொல்கிறோம். நம் சங்கடங்கள் அனைத்தையும் போக்கும் சங்கரா என்கிறோம். ஜெய ஜெய என்று அவர்களை போற்றுகிறோம். பிரத்யக்ஷ அம்பாலாய் பிரபஞ்சத்தில் வளம் வரும் பிரம்மஞான ஸ்வரூபினியே, நம் கண்முன் அனைவர் கண்முன் பார்க்கும்படி நம் புறக்கண்ணுக்கு புலப்படும் தெய்வமாகவே வளம் வந்த காமாட்சியின் அருள் பெற்ற காஞ்சி காமகோடி நீ என்று போற்றுகிறோம். ஆதவன் பொலிவுடன் அகிலமும் வளம் வந்த முக்காலமும் உணர்ந்த முழுமுதல் ஞானினி, எக்காலமும் இடர்களையும் ஏகாந்த சேவினி. எப்பொழுதும் அவர் தனியாக இருந்து சேவை கொடுப்பார், நமக்கு இந்த இது காட்சி கொடுப்பார், அதனால் ஏகாந்த சேவை என்று சொல்கிறோம். மறைபொருள் உணர்த்தும் மாமுனியே, மறைபொருள் உணர்த்தும் மாமுனி என்றால் வேதங்களெல்லாம் உணர்த்தும் மாமுனி என்று அர்த்தம். புரியாத கருத்தையும் எளிதாக்கி அமுதமாய் ஊட்டிவிடும் அன்னை நீயே, தாயின் வாத்சல்யம் தந்தையின் அர்ப்பணிப்பு குழந்தையின் குதூகலம். இந்த வார்த்தையை எழுதும்போது எனக்கு இயல்பாக வந்த வார்த்தை இது. ஆனால் இந்த பாடல் பதிவானபின் நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், அதில் குழந்தைகளோட குழந்தைகளாக அவர் அமர்ந்து கொண்டு ஒரு தீபாவளிக்காக கம்பி மத்தாப்பு கொடுத்து கொண்டிருக்கும்
சிரித்து கொண்டிருக்கும் ஒரு புன்னகை பூத்த முகத்துடன் இருக்கும் அவர் முகத்தை பார்க்கும்பொழுது, ஆஹா, குழந்தையின் குதூகலம் என்று நான் எழுதினேனே, இது எவ்வளவு உண்மை என்று புலப்பட்டது. குழந்தையின் குதூகலம் குழைத்து எடுத்து வடித்த கலியுகம் தெய்வம் நீ, புறக்கண்ணுக்கும் புலப்படும் புருஷோத்தமன் நீ, ஆலமர் கடவுள் நீ, தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியே நமக, ஆலவாய அழகனும் நீ, ஓம் நமச்சிவாய, காதல் கற்பகம் நீ, ஓம் கபாலீஸ்வராய நமக, காஞ்சி காமாட்சியும் நீயே, ஹரஹர சங்கர ஹரஹர சங்கர, நவாமி சங்கர பஜாமி சங்கர, முக்கணியில் முதற்கணி மா, முழுமையாய் துறந்த நீயோ மாமுனி, வாழையடி வாழையாய் வழிவந்த நீயே தெய்வ திருமுனி, வேரில் பழுத்த பல என இனிக்கும் பாரில் நீர் உதித்த பரமனின் தத்துவங்கள், இதில் பலா மா வாழை இந்த முக்கணிகளும் அங்கு வருகிறது. அவர் மகாமுனிவர், உலகங்களும் மூன்று உலகங்களும் மூன்று விதமான தெய்வங்களை நாம் போற்றுகின்றோம், அனைத்திற்கும் உருவமாக இருக்கிறார் அவர் என்ற அர்த்தத்திலே எழுதப்பட்ட வரிகள். முக்கணியில் முதற்கணி மா, முழுமையாய் துறந்த நீயே மாமுனி, வாழையடி வாழையாய் வழிவந்த நீயே தெய்வ திருமுனி, வேரில் பழுத்த பலா என இனிக்கும் பாரில் நீர் உதித்த பரமனின் தத்துவங்கள், சங்கடங்கள் தீத்தருளும் சங்கரா சங்கரா ஜெய ஜெய சங்கரா, ஞானம் செழித்தவர் நம் ஞானம் செழித்திட நாளும் உழைத்தவர், நமது உலகம் செழிக்க நாளும் உழைத்தவர், விஞ்ஞானம் மெய்ஞானம் மறைஞானம் மூன்று ஞானங்கள் இருக்கின்றன. இதை பற்றித்தான் நான் சொல்ல வந்தேன். விஞ்ஞானம் என்பது சயின்ஸ், விஞ்ஞான வளர்ச்சிகள். மெய்ஞானம் என்பது நாம் இறை பற்றிய சிந்தனையிலே ஆன்ம ஞானம் அது பற்றி சொல்வது. மறைஞானம் என்பது வேதங்கள் உணர்த்தும் ஞானம். விஞ்ஞானம் மெய்ஞானம் மறைஞானம் முக்கடல் திளைத்து, இப்படிப்பட்ட மூன்று கடல்களிலே திளைத்து முத்துக்கள் தொடுத்த தத்துவ முத்துக்கள் தொடுத்த பன்மொழி வித்தகர். ஆம், அவருக்கு தெரியாத மொழியே கிடையாது. அவர் பிரெஞ்சு பேசுவார், ஜெர்மன் பேசுவார், வடமொழியில் வல்லமை வாய்ந்தவர், தமிழ் மிக அழகாக பேசக்கூடியவர், இதர மொழிகள் பலவும் அவர் மிகச்சரளமாக பேசக்கூடியவர். பன்மொழி வித்தகர், கலவையில் கணிந்த நம் காஞ்சி மகாமுனி, கண்களில் பதிந்த இந்த எளிமையும் காதில் தினம் ஒழிக்கும் தெய்வத்தின் குரலும் கவசமாய் நின்று நம்மை காக்கும், கவசமாய் நின்று நிலம் காக்கும். அவருடைய பொன்மொழிகளை எல்லாம், அவர் பல இடங்களில் பேசிய தத்துவங்களை எல்லாம் ராகணபதி தொகுத்து ஒரு அழகான புத்தகமாக, ஒரு புத்தகம் அல்ல 10 புத்தகங்களாக தெய்வத்தின் குரல் என்ற தலைப்பிலே வெளியிட்டுள்ளார். அதனால்தான் இங்கு நான் சொல்கிறேன், காதில் தினம் ஒழிக்கும் தெய்வத்தின் குரலும் என்று. இப்படி மகாமணி காஞ்சி மகாபரியரை பற்றி பல சிந்தனைகளை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு இறையர்களை போற்றுகிறோம். இந்த ஆடி மாத அம்பாள் ஆராதனையில் அனைவரும் பக்தியில் திளைத்து நல்ல சிந்தனைகளை எல்லாம் வளர்த்து கொண்டு உலகமே அமைதியாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை விடுத்து மீண்டும் நாளை சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.